யாருமே தெரியல, யாருமே சொல்லுங்க. இன்னைக்கு மதுரை மேற்கு தொகுதியில் எங்களுக்கு ஏழு ஊராட்சிகள், மூணு ஒன்றிய கவுன்சிலர் வருகிறது. எங்கள வெற்றி பெற்ற கழகத் தோழர்களோடு இன்றைக்கி வந்து அம்மாவுக்கும் தலைவருக்கும் எங்களுடைய மரியாதை செலுத்தியிருக்கிறோம். மேற்கு தொகுதியில் வெற்றி பெற்ற ஏழுக்கு ஆறு பேர் வெற்றி பெற்றிருக்கோம். ஒன்றிய கவுன்சிலரை ஒருவர் வெற்றி பெற்றுங்க, ரெண்டு வந்து சிறுபான்மையினர்கள் மற்றவர்கள் இருந்தாங்கன்னா அதை சொல்லி குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் இரண்டு வேட்பாளர்கள் வெற்றியை தவறவிட்டிருக்காங்க. மற்ற வகையில் ஒட்டுமொத்தமாக போகும்போது எங்களுதுலேயே ரெண்டு மூணு பேர் அதில் நின்றுட்டாங்க சுயேட்சையாக. அதனால் எங்களுடைய வெற்றி வாய்ப்பு அதாவது வெறும் 300-400க்குள்ளே முடிந்து விட்டது. எனவே மக்கள் எங்களுக்கு பெருத்த ஆதரவை கொடுத்துருக்காங்க, அம்மாவுடைய அரசுக்கு மிகப்பெரிய ஆதரவை கொடுத்துருக்கிறார்கள். மேற்கு தொகுதி சார்பாக மேற்கு தொகுதி வாக்களித்த மக்களுக்கு எங்களுடைய நன்றியை, அம்மாவுடைய அம்மாவும் தலைவரும் இருக்கிற இந்த இடத்துல இருந்து எங்களுடைய வாக்களித்த மக்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உள்ளாட்சி தேர்தல் முடிவுகள் அதிமுக திருப்தி அளிக்குதா? நிச்சயமாக எங்களுக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொன்னவங்க மத்தியில் இன்னைக்கு இவ்வளோ தூரம் வெற்றி பெற்றிருக்கிறோம். அது ஒரு எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுத்தாலும் இருந்த போதில் மக்கள் தீர்ப்பே மகிழ்ச்சியன் தீர்ப்புன்றது தான் புரட்சித் தலைவர் கலந்துட்டு அம்மாவும் அதைத்தான் சொல்வார்கள். இன்றைக்கும் மாண்புமிகு முதலமைச்சரும் துணை முதலமைச்சர் அதைத்தான் சொல்லியிருக்காரு, நாங்களும் அதைத்தான் விரும்பும். என்றைக்கும் ஜனநாயகத்தின் இறுதி காவலர்கள் மக்கள் தான், அந்த மக்களுடைய தீர்ப்பை எதிர்பார்க்கணும். அதே மாதிரி கழக தொண்டரத்தில் இன்னும் கூட இன்னும் முனைப்பாக செயல்படணும், நமக்குள்ள ஒரு கட்டுக்கோப்பு வேணும் என்பதையும், இது உங்களுக்கு ஒரு கட்டுக்கோப்பை உருவாக்க வேணும் என்பதையும் எங்களுக்கு சுட்டி காட்டியிருக்கிறது என்பதை அந்த தேர்தலில் மக்கள் காட்டியிருக்கிறது, எங்களுக்கு கோடிட்டு காட்டியிருக்கிறதுனுடைய நிலைப்பாடு என்பதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். அதெல்லாம் வந்துங்க அந்தந்த நேரம் நீங்கள் ஒன்று முதல்ல புரிஞ்சுக்கிறணும், எந்த காலத்தில் என்னென்ன பேசப்படுகிறது. நம்முடைய இன்றைக்கி இருக்கிற இந்த சகோதரத்தன்மை, தமிழகத்தில் இருக்கிற சகோதரத்தன்மையான மதசார்பற்ற அணியாக தாங்க நாங்கள் என்றைக்கும் இருக்கிறோம். எங்களை வேணுமென்றே மத சாயம் பூசி எங்களை காட்டிலும் சிறுபான்மையின மக்களுக்கு எங்களுடைய அரசை காட்டிலும் எந்த அரசும் சரி, இன்றைக்கி திமுக வந்து வேஷம் போடுகிறது வாக்காளர்களை கவருவதற்காக. அவர்கள் காலத்தில் எங்களை போன்று சிறுபான்மையின மக்களுக்கோ ஈழத்தமிழர்களுக்கோ குரல் கொடுத்ததாக வரலாறு கிடையாது. எந்த ஒரு அவங்க ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற போது, மத்தியில் ஆட்சியில் இருக்கின்ற போது திராவிட முன்னேற்ற கழகம் எந்த விதமான ஒரு நன்மையும் அந்த சிறுபான்மை இன மக்களுக்கு செய்தது கிடையாது என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ளணும். நாட்டு மக்களை இன்றைக்கி ஏமாற்றி கொண்டு வாக்கு வங்கியாக மாற்ற பார்க்கிறார்கள் மக்கள், இன்றைக்கு புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கி சிறுபான்மை இன மக்களுக்கு எங்கள் அம்மா செஞ்சது மாதிரி இன்றைக்கு முதலமைச்சர் எடப்பாடியார், எங்களுடைய கழக நிறுவனத் தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான் உலாமாக்களுக்கு முதன் முதலாக இந்த உதவி மாதம் மாதம் உதவி செய்கிற உதவித்தொகை வழங்குகிற திட்டத்தை கொண்டு வந்தார். அதே மாதிரி இன்றைக்கி ஹசரத்து நம்முடைய ஹாஜியார்களுக்கு மாவட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பணியாற்றுகிறன இஸ்லாமிய கடமையாற்றுகிறவர்களுக்கு இன்றைக்கி 20,000 ரூபாய் வழங்கியிருக்கிறார், மாதம் மாதம் வழங்குகிறார். அனைத்து மாவட்ட ஹாஜியார்களுக்கும் இது கிடைக்கிறது. இது போன்ற திட்டங்களை திமுக 5 முறை ஆட்சியில் இருந்திருக்கு. இன்றைக்கி திமுகவுடைய என்ன செய்தார்கள்? அதே மாதிரி சிறுபான்மை இன மக்களுடைய புனித கடமையாற்று செருசலம் செல்வதற்கும் மெக்கா செல்வதற்கும் இன்றைக்கி 20,000 ரூபாய் 13,000 ரூபாய் என்று கொடுக்கறது எங்களுடைய அரசு தான். எனவே எந்த அரசும் இது வரைக்கும் கொடுக்கலை, திமுக இது வரைக்கும் கொடுத்ததற்கா என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும்.
அதே மாதிரி சிறுபான்மை இன மக்களுக்கு எங்களுடைய அரசு என்றைக்கும் பாதுகாவலராக இருக்கிறது. எனவே இனபேதம் காட்டி இந்த அரசியல் நடத்துகிற திராவிட முன்னேற்ற கழகத்தை மக்கள் புரிந்து கொள்வார்கள், சிறுபான்மை இன மக்கள் புரிந்து கொள்வார்கள் என்று நினைக்கிறேன்.